இலவும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 3 தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, குடும்ப தலைவிகளுக்கான கிருஹலட்சுமி திட்டத்தை எந்த மாநிலம் அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்நாடகா. ஸோ இப்போ கர்நாடக மாநிலம் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவுகளுக்காக கிருஹலட்சுமி அப்படிங்கிற திட்டத்தை அறிவிச்சிருக்கு. கர்நாடகா கிருஹலட்சுமி ஸ்கீம் இஸ் டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி டு உமன் ஹெட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக கர்நாடகாவில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கு. மேலும் முதலமைச்சராக சித்தராமையா அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு. இப்போ ரீசெண்டாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் பார்த்திங்கன்னா 5 புதிய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அந்த திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிருஹலட்சுமி திட்டம், அதாவது குடும்ப தலைவிகளுக்கான ஊக்கத்தொகை திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவி ஒருவருக்கு வந்து மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து வரும் ஆகஸ்ட் 15 அமலுக்கு வர இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிருஹ ஜோதி திட்டம், அதாவது இலவச மின்சார திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 200 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக அளிக்கிறதுக்கு அமைச்சரவை முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜூலை 1 அமலுக்கு வர இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்னபாக்கியா திட்டம், அதாவது இலவச உணவு தானிய திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பிபிஎல், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ் மற்றும் அந்தியோதயா குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து தலா 10 கிலோ உணவு தானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் வர ஜூலை 1 அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம், அதாவது சக்தி திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அனைத்து பெண்களும் வந்து அரசு பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் வேலையில்லா இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டம், அதாவது யுவ நிதி திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வந்து தலா ரூபாய் 3000 பட்டயதாரிகளுக்கு வந்து தலா 1500 24 மாதங்களுக்கு உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கர்நாடகா ஸ்டேட் பற்றி பார்த்தோம்னா கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருப்பவர் வந்து சித்தராமையா. கவர்னர் ஆளுநர் யார்னா தாவர்சந்த் கெலாட். கேபிட்டல் தலைநகரம் எதுனா பெங்களூர். இரண்டாவது கேள்வி, அமெரிக்காவின் 95வது ஸ்பெல்லிங் பி போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய வம்சாவளி யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவ்ஷாம். ஸோ இப்போது ரீசனாக நடைபெற்ற அமெரிக்காவின் 95வது ஸ்பெல்லிங் பி போட்டியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தேவ்ஷா வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இந்தியன் ஆரிஜின் டீனேஜர் தேவ்ஷா வின்ஸ் அமெரிக்கா ஸ்பெல்லிங் பி 2023 கான்டெஸ்ட். ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 95வது தேசிய ஆங்கில உச்சரிப்பு போட்டி, அதாவது ஸ்பெல்லிங் பி போட்டியானது அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கு. ஸோ அந்த ஸ்பெல்லிங் பி போட்டி அப்படிங்கிறது அமெரிக்காவில் பல ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருது. இந்த ஆண்டு நடத்தப்பட்ட இந்த போட்டியில் தேவ்ஷா, இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 14 8வது வகுப்பு மாணவர் தேவ்ஷா வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா பரிசு தொகையாக 50,000 அமெரிக்க டாலர், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 41.14 லட்சம் ஆனது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்பெல்லிங் பி போட்டியை பற்றி பார்த்தோம்னா இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய போட்டியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில வாக்கியத்தை கொடுத்து அதுக்கான சரியான ஸ்பெல்லிங் வந்து சொல்லணும். ஸோ அதுக்கான போட்டி தான் இந்த ஸ்பெல்லிங் பி போட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆண்டு இந்த போட்டியில் இந்திய வம்சாவளி தேவ்ஷா வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதே மாதிரி கடந்த ஆண்டு நடைபெற்ற இதே ஸ்பெல்லிங் பி போட்டி, தேசிய ஆங்கில வார்த்தை உச்சரிப்பு போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மாணவி ஹரிணி லோகன் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. 3வது கேள்வி, கீழ்கண்ட யாருடைய பெயரில் சென்னையில் பன்னாட்டு கூட்டரங்கம் அமைக்கப்படும் என மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கருணாநிதி. ஸோ மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பெயரில் தான் சென்னையில் வந்து பன்னாட்டு கூட்டரங்கம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இன் தி நேம் ஆஃப் கருணாநிதி இன் சென்னை, சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின்ஸ் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுடைய 100 விழாவை ஒட்டி சென்னையில் வந்து கருணாநிதி பெயரில் பன்னாட்டு கூட்டரங்கம் அமைக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஸோ அதன்படி இந்த பன்னாட்டு கூட்டரங்கம் பார்த்தீங்கன்னா சென்னையில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் 1000 பேர் அமரக்கூடிய வகையில் அமைக்கப்பட இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருணாநிதி 100 விழாவை ஒட்டி அதுக்கான லட்சணை வெளியிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் புகைப்பட கண்காட்சியானது தொடங்கப்பட்டிருக்கு. 4வது கேள்வி, மணிப்பூர் வன்முறைக்கு தீர்வு காண யாருடைய தலைமையில் அமைதி குழு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அனுசியா உய்கே. ஸோ அனுசியா உய்கே அப்படிங்கிறவங்க வந்து மணிப்பூர் மாநிலத்தோட ஆளுநர். ஸோ இவங்களுடைய தலைமையில் தான் இப்போது மணிப்பூர் வன்முறைக்கு தீர்வு காண்றதுக்காக அமைதி குழுவானது அமைக்கப்பட இருக்கு.
கவனிங்க, மணிப்பூர் கலவரம். ஸோ சமீபத்தில் தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இந்த மணிப்பூர் கலவரம் பற்றி பார்த்தோம். எதனால் இந்த கலவரம் ஏற்பட்டது, ஸோ இதோட பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மணிப்பூர் கலவரத்துக்கு வந்து தீர்வு காண்றதுக்காக அந்த மாநிலத்தோட ஆளுநரான அனுசியா உய்கே தலைமையில் அமைதி குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த மணிப்பூரில் நடைபெறக்கூடிய வன்முறை சம்பவங்கள் குறித்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்தப்படும் அப்படின்னும் அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. கவனிங்க, மணிப்பூர் கலவரம் பற்றி பார்த்தோம்னா, மணிப்பூரில் வந்து பெரும்பான்மையினராக இருப்பவங்க தான் மைதேகி சமூகத்தினர். ஸோ இந்த மைதேகி சமூகத்தினருக்கும் குகி பழங்குடியினருக்கும் இடையே தான் இந்த மணிப்பூர் கலவரமானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா 80 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. 5வது கேள்வி, சமீபத்தில் லித்தியம் அயன் பேட்டரியில் பயன்படுத்தப்படும் டேஷை இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெட்ரோலிய கரி. ஸோ ரீசெண்டாக மத்திய அரசு பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியில் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருளான பெட்ரோலிய கரியை இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கு. கவர்மெண்ட் பெர்மிட்ஸ் இம்போர்ட் ஆஃப் பெட்கோக் ஆஸ் ரா மெட்டீரியல் ஃபார் லித்தியம் அயன் பேட்டரிஸ். ஸோ இப்போது லித்தியம் பேட்டரிக்கு தேவையான பெட்ரோலிய கரியை இறக்குமதி செய்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கு. ஸோ இந்த பெட்ரோலிய கரி அப்படிங்கிறது பெட்ரோலியம் சுத்திகரிக்கும் போது கழிவாக மிஞ்சக்கூடியது, இதில் கரிமம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சுற்றுச்சூழல் நலன் கருதி இந்த பெட்ரோலிய கரியை வந்து எரிவாயு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்துறதுக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, லித்தியம் அயன் பேட்டரியில் பயன்படுத்தக்கூடிய கிராஃபைட் நேர்மூன் முனையை தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருளான இந்த பெட்ரோலிய கரியை இறக்குமதி செய்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, சல்ஃபர் அளவு மிக குறைவாக இருக்கக்கூடிய பெட்ரோலிய கரியை தான் இறக்குமதி செய்யணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 0.8% குறைவான அளவில் தான் சல்ஃபர் வந்து அதில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த லித்தியம் அயன் பேட்டரிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்படுது. ரீசன் யூஸ், சமீபத்தில் நம்ம இந்தியாவிலே முதன்முறையாக பார்த்தீங்கன்னா லித்தியம் இருப்பானது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரியாசி மாவட்டத்தில் கண்டறியப்பட்டது. ஸோ ரியாசி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 59 லட்சம் டன் லித்தியம் இருப்பானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், 2வது லித்தியம் இருப்பானது ராஜஸ்தான் மாநிலத்தின் தேஹனால கண்டறியப்பட்டிருக்கு. 6வது கேள்வி, பிஎம் ஸ்வாநிதி திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 ஆண்டுகள். ஸோ பிஎம் ஸ்வாநிதி திட்டம் வந்து கடந்த 2020 ஜூன் மாதம் முதல் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் செலிப்ரேட்ஸ் சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் 3 இயர்ஸ். ஸோ கவனிங்க, பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம், இதில் ஸ்வாநிதி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படிங்கிறது. இந்த பிஎம் ஸ்வாநிதி திட்டம் அப்படிங்கிறது கடந்த 2020 ஜூன் முதல் தேதி தொடங்கப்பட்டது. இப்போது இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த பிஎம் ஸ்வாநிதி திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெருவோர வியாபாரிகளுக்காக தொடங்கப்பட்டது. ஸோ கொரோனா டைமில் லாக்டவுன் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த லாக்டவுன்னால் தெருவோர வியாபாரிகள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு குறுங்கடன் வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தால் இந்த பிஎம் ஸ்வாநிதி திட்டமானது 2020 தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா தெருவோர வியாபாரிகளுக்கு வந்து பிணையில்லா குறுங்கடனானது வழங்கப்பட்டு வருது. மேலும் இந்த திட்டம் வந்து 2024 டிசம்பர் மாதம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ரீசன் யூஸ், ஸ்டாண்டப் இந்தியா திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா பட்டியலின பழங்குடியின மற்றும் மகளிரை வந்து தொழில் முனைவோராக ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கு கடன் வழங்கப்படுது. நெக்ஸ்ட், சாகர் மாலா திட்டம். துறைமுக இணைப்பு அதிகரிக்கிறதுக்காக நம்ம இந்தியாவில் சாகர் மாலா திட்டமானது செயல்படுத்தப்படுது. உங்களுக்கான கேள்வி, ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. 7வது கேள்வி, ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜப்பான். ஸோ இந்த ஆண்டுக்கான ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியானது ஜப்பானில் நடைபெறுது. உமன்ஸ் ஜூனியர் ஏஷியா கப் ஹாக்கி, கவனிங்க, இப்போது இந்த ஆண்டுக்கான மகளிருக்கான ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியானது ஜப்பானில் நடைபெறுது. ஸோ இதுவரைக்கும் நடைபெற்ற ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகளில் நம்ம இந்திய மகளிர் அணி வந்து ஒரு வெள்ளிப்பதக்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றிருக்காங்க. இப்போ நடைபெறக்கூடிய இந்த போட்டியில் முதல் 3 இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகள் பார்த்திங்கன்னா சிலியில் நடைபெற இருக்கக்கூடிய ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை போட்டிக்கு தகுதி பெறுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போது ரீசெண்டாக தான் நம்ம பார்த்தோம், ஓமனில் வந்து ஆடவருக்கான ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியானது நடைபெற்றது. இந்த போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி நம்ம இந்தியா வந்து 4வது முறையாக சாம்பியனாக இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. 8வது கேள்வி, உலக சைக்கிள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜூன் 3. ஸோ ஆண்டுதோறும் ஜூன் 3 தேதி வந்து உலக சைக்கிள் தினமானது அனுசரிக்கப்படுது.
வேர்ல்டு பைசைக்கிள் டே, உலக சைக்கிள் தினம். ஸோ ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது, அதனால் வரக்கூடிய நன்மைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துறதுக்காக June 3rd இந்த தினம் அனுசரிக்கப்படுது. ஸோ இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்னென்னா ரைடிங் டுகெதர் ஃபார் இயர் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ரைடிங் டுகெதர் ஃபார் இயர் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் இந்த சைக்கிளை கண்டுபிடிச்சவர் யாருன்னா கார்ல் வான் ட்ரைஸ் அப்படிங்கிறவர். ஷார்ட் நியூஸ். ஸோ இப்போ இந்திய சட்ட ஆணையம் பார்த்தீங்கன்னா தேச துரோக குற்றவாளிகளுக்கு வந்து சிறை தண்டனையை 7 ஆண்டுகளாக அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செஞ்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 124A படி தேச துரோக குற்றவாளிகளுக்கு வந்து குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் சிறை அல்லது ஆயுள் சிறை அல்லது அபராத தொகையானது விதிக்கப்படுது. இப்போ இந்த தேச துரோக குற்றவாளிகளுக்கான குறைந்தபட்ச சிறை தண்டனையை 7 ஆண்டுகளாக அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய சட்ட ஆணையம் பரிந்துரை செஞ்சுருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி முடிசூட்டி கொண்ட 350th விழாவானது அனுசரிக்கப்படுது. ஸோ இந்த விழாவை ஒட்டி பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிறது சிவாஜியோட கொள்கைகள்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்க நாடான செஷல்ஸில் வந்து 27 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ அமெரிக்காவின் தூதரகமானது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு. லாஸ்ட்டாக அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 1996 செஷல்ஸில் அமைக்கப்பட்ட தூதரகத்தை வந்து மூடியிருந்தாங்க. இப்போ எகைன் வந்து 27 ஆண்டுகளுக்கு அப்புறமா திறக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 7வது ஆண்டாக குழந்தைகள் பிறப்பு விகிதமானது 1.26 சரிந்திருக்கு. ரிவிஷன் முதல் கேள்வி, குடும்ப தலைவிகளுக்கான கிருஹலட்சுமி திட்டத்தை எந்த மாநிலம் அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி கர்நாடகா. 2வது கேள்வி, அமெரிக்காவின் 95வது ஸ்பெல்லிங் பி போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய வம்சாவளி யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி தேவ்ஷா. 3வது கேள்வி, கீழ்கண்ட யாருடைய பெயரில் சென்னையில் பன்னாட்டு கூட்டரங்கம் அமைக்கப்படும் என மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கருணாநிதி. 4வது கேள்வி, மணிப்பூர் வன்முறைக்கு தீர்வு காண யாருடைய தலைமையில் அமைதிக்குழு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி அனுஷியா உய்கே. 5வது கேள்வி, சமீபத்தில் லித்தியம் அயன் பேட்டரியில் பயன்படுத்தப்படும் டேஷை இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெட்ரோலிய கரி. 6வது கேள்வி, பிஎம் ஸ்வாநிதி திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 3 ஆண்டுகள். 7வது கேள்வி, ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜப்பான். 8வது கேள்வி, உலக சைக்கிள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி June 3. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் என்னவோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.